Hi friends, welcome to Usha's Tamil Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா குயிக்கா டேஸ்டியான எக் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க friends, முட்டை மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்துக்கேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் தனியா தூள் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கேன். வெங்காயம் 1 கப் அரைச்சி விழுத எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி 1 கப் அரைத்தது, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டாச்சு, சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு. இதில் 1 கப் வெங்காயம், நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் அரைச்சி வச்சிருக்க தக்காளி 1 கப் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனியா தூள், குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதில் லைட்டாக. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டாச்சு. இதை 1-2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு தனித்தனியா. நான் முட்டை வந்து இந்த மாதிரி 5 முட்டையை எடுத்து இந்த மாதிரி 2-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 முட்டையாக நம்ம இப்படி ஆட் பண்ணி இப்போ நம்ம இதில் மசாலா எடுத்து மேலே போட்டுடலாம். இந்த மசாலாவெல்லாம் முட்டைக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். 2 நிமிஷம் சிம்மில் வச்சு பிளேட் போட்டு மூடிடலாம். 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசாலாலாம் வெந்திருக்கு. இது மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு டேஸ்டியான எக் மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த எக் மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.